بسم الله الرحمن الرحيم. தாபியுடைய ஐந்து வகையில் நாம் வந்து ரெண்டு படித்து முடிச்சிருக்கிறோம். ஒன்று நியத்து, அடுத்து அல் அதுவு பில் ஹுரூஃபி, இப்போ மூணாவதாக நம்ம படிக்க போகிறது தாக்கியது. தயக்கீது அப்படின்னா அது ஒரு தாபி, ரெண்டு வகையாக இருக்குது. மத்துபோயின் பக்கம் என்ன இணைக்கப்பட்டதோ அந்த இணைப்பில் மத்துபோவை உறுதிப்படுத்துவதன் மீது அறிவிக்கக்கூடிய தாபி, இது ஒரு வகை. இன்னொரு வகை, மத்துபோவுடைய நபர்களில் மத்துபூவில் பல நபர்கள் இருக்காங்க. அந்த நபர்களில் ஒவ்வொரு நபருக்கும் அந்த நிஸ்பத்து இருக்குது, சூழ்ந்திருக்கு என்பதன் மீது அறிவிக்கக்கூடிய தாபி, இது தாக்கியதில் ரெண்டாவது வகை. இப்படி தாக்கியது ரெண்டு வகை இருக்குது. உதாரணமாக இப்படி, ஜா ஜெய்துன், ஜெய்து வந்தான், நஃப்சுஹு அவன்தான் வந்தான் சொல்கிறோம். இப்போ ஜெய்துன் அப்படிங்கிறது வந்து மத்துபூ, நஃப்சு அப்படிங்கிறது வந்து தாபி. இப்போ ஜெய்துன் அப்படிங்கிற மத்துபூவின் பக்கம் ஜ வந்தான் அப்படிங்கிற அந்த வருகை இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ மத்துபூவின் பக்கம் எந்த வருகை இணைக்கப்பட்டதோ அந்த வருகையை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி உள்ளது தான், உறுதிப்படுத்துறதுக்காண்டி அறிவிக்கக்கூடிய தாபி தான் அந்த தாக்கியது. இப்போ ஜா ஜெய்துன் நஃப்சுஹு அப்படின்னு சொல்லும்பொழுது ஜெய்து தான் வந்தான், அவன்தான் வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இப்போ வருகை அப்படிங்கிறது அவனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இப்போ வருகையை அவன் மீது உறுதிப்படுத்துகிறோம். ஜெய்து அப்படிங்கிற மத்துவின் மீது அந்த வருகை அப்படிங்கிறத, அந்த ஜெய்தின் பக்கம் என்ன இணைக்கப்பட்டிருக்கோ அந்த ஜா அந்த மஜி வருகை அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துகிறோம். எதை வச்சு? நஃப்ஸை வச்சு. இந்த நஃப்ஸ் அப்படிங்கிறது தாபி, மத்துபூவின் பக்கம் என்ன இணைக்கப்பட்டதோ அது விஷயத்தில் மத்துபூவை உறுதிப்படுத்துவதன் மீது அறிவிக்கக்கூடிய தாபி. ஜெய்து வந்தான், நஃப்சுஹு அவன்தான் வந்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ ஜெய்தை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம்? உறுதிப்படுத்துகிறோம். வருகையினுடைய விஷயத்தில் எந்த வருகையை ஜெய்தின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கோ அந்த விஷயத்தில் ஜெய்து அப்படிங்கிற மத்துபூவை நஃப்ஸ் அப்படிங்கிற தாபியை கொண்டு உறுதிப்படுத்துகிறோம். இது தாக்கியதில் ஒரு வகை. இன்னொரு வகை என்ன அப்படின்னா, மத்துபூவில் எத்தனை நபர்கள் இருக்காங்களோ அந்த ஒவ்வொரு நபர்களுக்கும் அந்த நிஸ்பத்தி இருக்குது என்று அறிவிக்கக்கூடியது தாபி, இது தாக்கியதில் இரண்டாவது வகை. உதாரணமாக இப்படி, ஜால் கோமு, கூட்டம் வந்தது. கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இதில் 500 பேர் இருக்காங்க, 500 பேர் இருக்காங்க. கூட்டம் வந்தது அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் 500 பேர் இருக்காங்க. குல்லுகம், அனைவர்களுமே வந்தார்கள். 499 பேர் வந்தாங்க, ஒருத்தர் மட்டும் வரல அப்படின்னா இப்படி சொல்ல முடியாது. 500 பேருமே அந்த வருகையில் பங்கெடுத்து கொண்டார்கள். ஜால் கோமு குல்லுகும், கூட்டத்தார்கள் அனைவர்களும் வந்தார்கள். இப்போ கூட்டத்தில் உள்ள 500 நபர்களில் ஒவ்வொருத்தருக்கும் இந்த வருகை இருக்குது. இந்த வருகை என்பது எல்லோரையும் சூழ்ந்திருக்கின்றது
இந்த வருகை என்ற அப்படிங்கிற நிஸ்பத்து, அந்த இணைப்பு எல்லோரையும் சூழ்ந்திருக்கிறது, எல்லோரையும் பொதிந்து கொண்டுள்ளது என்று அறிவிக்கக்கூடியது தாக்கியதுக்கு தான் இது என்று அறிவிக்கக்கூடிய தாபிக்கு தான் இது தாக்கியதுடைய ரெண்டாவது வகை. உதாரணமாக ஜாஹுல் கரியா, கிராமவாசிகள் வந்தார்கள். இந்த கிராமத்தில் வந்து 1000 பேர் குடியிருக்காங்க அப்படின்னா, 1000 பேர் வசிக்காங்க அப்படின்னா, ஜாஹுல் கரியா, இந்த கிராமத்தவர்கள் வந்தார்கள், குல்லுகும் அனைவர்களும் வந்தார்கள், ஒருத்தர் பாக்கி இல்லாமல் எல்லோருமே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள், வந்தார்கள் அப்படின்னு இருந்தால் தான் இதை சொல்ல முடியும். ஒருத்தரும் விடுபடாமல் கிராமத்தில் உள்ள 1000 பேரும் இந்த கூட்டத்தில் வந்தார்கள், இந்த கூட்டத்துக்கு வந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வருகை என்பது அந்த ஊரில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும், இந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்கும் இருக்குது. எல்லோரையும் இந்த வருகை சூழ்ந்துள்ளது, எல்லோரையும் இந்த வருகை பொதிந்துள்ளது. இந்த வருகை அப்படிங்கிற அந்த நிஸ்பத்து, அந்த இணைப்பு எல்லோருக்கும் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காண்டி அறிவிக்கக்கூடிய தாபியக்கு தாக்கியதுன்னு சொல்லுவாங்க. இது தாக்கியதுடைய ரெண்டாவது வகை. ஒரு ஜும்ராவில் 10 பேர் இருக்காங்க. ஜாத் அசுமரது ஃபானியா, இரண்டாவது ஜும்ரா வந்தது, குல்லுகுன்ன அனைவர்களும் வந்தார்கள் அப்படின்னு சொன்னோம். சொல்லும்போது 10 பேர்னால் இந்த 10 பேரில் யாரும் விடுபடாமல் எல்லோரும் வந்தார்கள். அசுமரது ஃபானியா அப்படின்னு சொல்லும்பொழுது அதனுடைய ஃபர்துகள், அதனுடைய நபர்கள் 10 பேர். அந்த 10 பேருக்குமே இந்த வருகை இருக்குது, இந்த வருகையில் சூழ்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி அறிவிக்கக்கூடிய தாபியக்கு தாக்கியதுன்னு சொல்லுவாங்க. இது தாக்கியதில் ரெண்டாவது வகை. அதங்க என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அத்தாக்கியது பற்றி பேசும் பாடம். அத்தாக்கியது என்பது தாபியன், அது ஒரு தாபியாக இருக்கும். எதுள்ள அறிவிக்கும், அலா தக்ரீரில் மத்துபூஐ, மத்துபூஐ உறுதிப்படுத்துவதன் மீது அறிவிக்கும். ஃபீமா நுசிப இலேஹி, அந்த மத்துபூவின் பக்கம் எது இணைக்கப்பட்டதோ அந்த விஷயத்தில் மத்துபூவை உறுதிப்படுத்துவதன் மீது அறிவிக்கக்கூடிய தாபியாக இருக்கும். இது தாய்க்கியுடைய ஒரு வகை. இன்னொரு வகை அவ் அல்லது எதுள்ள அறிவிக்கும், அலா ஷுமூலில் ஹொக்குமி, ஹொக்குமின்னு அங்கே சட்டம் சொல்லிட்டு நிற்கக்கூடாது, நிஸ்பத்து இணைப்பு, இணைப்பு சூழ்ந்துள்ளது என்பதன் மீது அறிவிக்கும். லிகுல்லி ஃபர்தின் மின் அஃப்ராதில் மத்துபூவை, மத்துபூவுடைய ஃபர்துகளிலிருந்து, நபர்களிலிருந்து ஒவ்வொரு நபருக்கும், மத்துபூவுடைய நபர்களிலிருந்து ஒவ்வொரு நபருக்கும் இணைப்பு சூழ்ந்துள்ளது என்பதன் மீது அறிவிக்கும். இப்படி இருக்கும். இது ரெண்டாவது வகை. உதாரணமாக ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஜா ஜமாத்துன், ஜமாத்துல் மஹல்லா, ஒரு மஹல்லாவுடைய ஜமாத்து வந்தது, அந்த மஹல்லாவில் 500 பேர் இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஜா ஜமாத்துல் மஹல்லா, ஒரு மஹல்லாவுடைய ஜமாத்து வந்தது, குல்லுகும் அனைவரும் வந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அந்த 500 பேர் அப்படிங்கிறது அந்த மத்துபூவுடைய நபர்கள், ஜமாத்து அப்படிங்கிறது மத்துபூ, அந்த மத்துபூவுடைய ஃபர்துகள் நபர்கள் அப்படின்னு அந்த 500 பேர், அந்த 500 பேருக்குமே இந்த வருகை இருக்குது, வருகையை சூழ்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறது. இது தாக்கியுடைய ரெண்டாவது வகை. அவல்லது எதுல்லு, அந்த தாபி அறிவிக்கும், அலா ஷுமுல் ஹொக்குமி, இணைப்பு நிஸ்பத்து சூழ்ந்துள்ளதின் மீது அறிவிக்கும். லிகுல்லி ஃபர்தின், ஒவ்வொரு நபர்களுக்கும், மின் அஃப்ராதில் மத்துபூஐ, மத்துபூடைய நபர்களிலிருந்து ஒவ்வொரு நபருக்கும் அந்த இணைப்பு சூழ்ந்துள்ளது என்பது மீது அறிவிக்குமே, அப்படிப்பட்ட ஒரு தாபியாக இருக்கும். இது தாபியிலானது ரெண்டாவது வகை. அல்லாஹ் ஜல்லஷானஹு தலா உங்களுடைய இல்மில், நினைவாற்றில், அறிவாற்றில், நீண்ட ஆயில்ல, உடல் ஆரோக்கியத்தில், பொருளாதாரத்தில், மன மகிழ்ச்சியில், எல்லா நன்மையில் அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் பரக்கத்தும் ரஹமத்தும் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ், சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். அடுத்த பகுதியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.